எல்லாருக்கும் வணக்கம். கடவுளே, இந்த லைவ் வந்து நல்லபடியாக போகணுப்பா. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரும் மறுபடியும் ஒரு லைவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரார்த்தனை உங்களுக்கும் சேர்த்தான். கடவுளே, நீங்கள் லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சேஃபாக இருக்கணும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குரிய கேள்வியும் கேட்கக்கூடாது, எல்லாம் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அவங்க கேள்விகளும் கூட. ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஹலோ 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 ஹலோ, யூ ஆர் லுக்கிங் டல். மேபி லைட்டிங் தப்பாக இருக்கு, அதனால குட் பி த ரீசன் அகெயின்ஸ்ட் லைட் உட்காந்துருக்கேன் அதனால. பட் ஆக்சுவலாக நல்லா தூங்கி எழுந்து சாப்பிட்டு திரும்ப தான் உட்காந்துருக்கேன். ஹாய், எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கப்புள் ஆஃப் திங்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம். ஒன்று வந்து நீனி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம நாமிருவர் நமக்கிருவர் சீசன் ஒன் முடிஞ்சு சீசன் டூ வந்து ஆரம்பிச்சிருக்கு. நாளையிலேருந்து அதோடைய சீசன் டூ வரப்போகுது. நிறைய பேருக்கு வந்து சீசன் டூ ஏன் ஆரம்பிக்கிறீங்க, எதனால் ஆரம்பிக்கிறீங்க, சீசன் ஒன் என்ன ஆச்சு, ஏன் பாதியிலே விட்டுட்டீங்க அப்படின்னு பல கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு அவங்களே பதில் தெரியும். ஏன்னா சீசன் ஒன்னுன்றது எல்லாருக்குமே ரொம்ப க்ளோஸ். அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. அண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், விஜய் டிவிக்காக இருக்கட்டும், நடித்த நடிகர்களுக்காக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து ஒரு க்ளோஸ், ஒரு பெட் ப்ராஜெக்டாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அந்த ஒரு அனுபவத்தை தேடி தந்தவங்க அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் வந்து தெரிவிக்கணும். என்னுடைய பர்சனலான ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நாமிருவர் நமக்கிருவர் ஒன் ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு உண்மையிலேயே. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணுறோம், அது எப்படி வரப்போகுதுன்னு தெரில, அது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில, காமெடி ஆகிடப்போதும்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அகெயின் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ரெண்டாவது வந்து ஸ்ரீஜாவோட நான் பண்ணலை, ஃபஸ்ட் டைம் நான் ஸ்ரீஜா இல்லாமல் பண்ண ப்ராஜெக்ட் அது. அதுக்கு முன்னாடி மதுரை, அப்புறம் சரவணன் மீனாட்சி, மாப்பிள்ளைக்கு அப்புறம் அதுக்கு நடுவில் ரெண்டு மூணு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணேன். அது எனக்கே நான் பண்ண ஞாபகம் இல்லை. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண ஹீரோவாக பண்ண ப்ராஜெக்ட்ஸில் எல்லாத்துலேயுமே ஸ்ரீஜா ஹீரோவினாக இருந்தாங்க. அப்போ இதில் பண்ணும்போது ரெண்டு புது ஹீரோயின்ஸு இது எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதையும் வந்து நீங்கள் பிரேக் பண்ணீங்க. அந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க, அந்த கேரக்டராகவே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வந்து நீங்களும் அக்செப்ட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப அகெயின் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாயனா அரவிந்தா நீங்கள் ஏற்றுக்கிட்டது வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ அதே மாதிரி அதே ஒரு பயத்தில் தான் நாம் இருவர் நமக்கிருவர் டூவும் ஆரம்பிக்கிறேன். அதே ஒரு மனநிலை, அதே ஒரு பதட்டம் இருக்குது எனக்கு. என்னடா மாயன் அரவிந்த் அப்படின்னு ரெண்டு கேரக்டர் பண்ணி அதை வந்து அவ்வளோ ரசித்தவங்க, இப்போ இன்னொரு மாயன், அது அதே மாயன் கிடையாது, இது இன்னொரு கதை, இன்னொரு மாயன், இதை எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க, அதை வந்து எல்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தவங்க, மாயன் தேவி தாமரை அரவிந்த் அப்படின்னு ஒரு பேராகவே பார்த்தவங்கள இதை எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அதே ஒரு குழப்பம், நடுக்கம், தயக்கம் எல்லாமே அந்த ஒரு கலக்கத்தோடு தான் இந்த ப்ராஜெக்டையும் நான் ஆரம்பிக்கிறேன். பட் எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ்னால் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க, நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த கதையும் அப்படி இருக்குது. இந்த கதையும் ஒரு வித்தியாசமான கதையாக இருக்குது, ஒரு புது கதையாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களோ அந்த எலிமெண்ட்ஸும் இருக்குது, அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வேறு சில எலிமெண்ட்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்ற ஒரு பேனரை எஸ்டாப்ளிஷ் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேர் அந்த நேரத்தில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மாடுலேஷன், மாயன் மாடுலேஷனில் பேசுங்க. ஓகே, நாம் இருவர் நமக்கிருவரில் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சம்திங். நாம் இருவர் நமக்கிருவர் ஏன் விட்டுட்டாங்க அப்படின்னு
நிறைய பேர் கேக்குறாங்க ஏன் ஏன் விட்டுட்டீங்க அப்படினு நாம் இருவர் நமக்கு இருவர் விடணும்னு யாருக்குமே விருப்பமே கிடையாது நாம் இருவர் சீசன் 1 வந்து முடிக்கணும்னு யாருக்குமே விருப்பமே இல்ல கொரோனா தான் காரணம் உங்களுக்கே தெரியும் இல்லையா கொரோனா வந்துடுச்சு எல்லா ஷூட்டிங்கும் ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு 2.5 மாசம் ஷூட்டிங்கே நடக்கல கவர்மெண்ட் கிட்ட 퍼மிஷன் கேட்டு தான் ஷூட்டிங்லாம் பிளான் பண்ணாங்க இதுக்கு நடுவுல நாம் இருவருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு பொதுவாவே விஜய் டிவி டெலிவிஷன் சீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் கதை விவாதங்கள் எல்லாத்தையுமே வந்து சேனல் தான் டிசைட் பண்றாங்க நம்ம ஒரு கதையை கொண்டு போய் சொன்னா கூட அதை வந்து சேனல் வந்து இருக்கிற ரிசர்ச் எல்லாம் வச்சு தான் ஒரு கதையை வந்து இப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணுன்ற வழிகாட்டு எல்லாமே அங்கே சேனல் தான் ஸோ இது வந்து ஒரு இந்த 2.5 மாசமும் வந்து இந்த டிஸ்கஷனில் தான் இருந்தது ஒரு 2.5 மாசம் ஒரு கதையை ரெடி பண்ணி இனிமேல் இதுதான் கதை பண்ண போகிறோம் அதாவது லாக்டவுன் முடிஞ்சு நாம் இருவர் இப்படி தான் போகுதுன்னு ஒரு கதையாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்போ அந்த டைமில் தான் கவர்மெண்ட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க அதாவது 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் அது அது சேஃப்டி ரீசன்காக நடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நம்ம கதையில் 3 அப்பாக்கள் குஸ்தி டாடி பாம்பே டாடி அப்புறம் சாண்டில் பாண்டி தாத்தா பாட்டி 5 பேர் வந்து 65 வயசு மேலே இருக்காங்க இவங்களை வச்சு அந்த கதை பண்ணியிருக்கு இப்போ நான் சொன்னலையா 2 மாசமாக ஒரு கதை பண்ணி வச்சுருந்தாங்கன்னு அந்த கதையில் வந்து இவங்க எல்லாமே இருக்காங்க ப்ளஸ் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்ப வைட்டலாக இருப்பாங்க இந்த வாட்டி வந்து ஹீரோயின்ஸ் தான் 2 ஹீரோயின்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே டிசைன் பண்ணியிருந்தது அவங்கள வச்சு தான் கதையே இருந்தது பட் இவங்க 5 பேர் வர நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒருத்தர் வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டார் அவரு இப்போ தான் இன்னைக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன் அவர் 4 மாதம் கழிச்சு பாவம் அவர் அங்கே லாக்டவுனில் மாட்டிக்கிட்டார் ஸோ அவரும் வர முடியல 2 ஹீரோயின்ஸும் வந்து அவங்க வேறு ஊர்லேருந்து வரணும் இங்கே தங்கணும் சேஃப்டி இஷ்யூஸு கொரோனா அவங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை வந்து தைரியமாக அனுப்போம் நமக்கு வருமா ஸோ அவங்க வீட்லேயும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இப்போ வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கதையை வந்து இவங்கெல்லாம் இல்லாமல் தொடவே முடியாது அதுதான் வந்து உண்மை இந்த 8 பேர் இல்லாமல் நீங்கள் எப்படி கதை பண்ண முடியும் அண்ட் அவங்கள ரீப்ளேஸும் பண்ண முடியாதுன்னா அவ்வளோ வாழ்ந்துருக்கிறாங்க 2 வருஷமாக இவங்க எல்லாருமே அந்த கதையில் வந்து அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்கிறாங்க இவங்கள வந்து மாற்றுறது அநியாயம் இல்லையா யாருமே ரீப்ளே தேவியாகட்டும் தாமரையாகட்டும் குஸ்தி டாடி ஆகட்டும் பாம்பே டாடி ஆகட்டும் நீங்கள் வேற ஒருத்தர் எப்படி இமேஜின் பண்ணுவீங்க அந்த ரோல்ஸில் அது வந்து சாத்தியமே கிடையாது நியாயமும் கிடையாது ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆல்ரெடி ஒரு 4 மாதம் ஒரு சீரியல்ன்றது வந்து ஒரு 70 குடும்பம் சம்மந்தப்பட்டது இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க லைட் மேன்லேருந்து எடிட்டர்ஸ்லேருந்து கேமராமேன் டைரக்டர் டீமு ஒரு அசிஸ்டண்டில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு அசிஸ்டண்ட்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து ஸோ ஒரு 70 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அது ஸோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலைன்னா இன்னும் எப்போது கொரோனா சுச்சுவேஷன் முடிஞ்சு நம்ம திரும்பி ஆரம்பிக்க போகிறோன்னும் ஒரு தெரியல ஸோ அதனால் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சேனல் உடைய டிசிஷன் வந்து சரி நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இந்த நேரத்தில் ஏன்னா கொரோனான்றது எப்போ தீரும்னு தெரியல வரவங்களுடைய சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் இது இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம வேற ஒரு கதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து சேனல் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் இந்த ஒரு கதையை வந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதர்வைஸ் யாருக்குமே வந்து நாம் இருவர் நமக்கிருவர் சீசன் 1 முடிக்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது இந்த கொரோனா பிரச்சனை தான் வந்து வந்து அதை தொட முடியாமல் போச்சு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு ஸோ ஹேவிங் செட் தட் ஸோ நம்ம வேறு ஒரு கதை பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி பண்ணணுமா இல்லை வேறு பண்ணணுமா அப்படின்னு அடுத்த ஒரு இது எப்படியுமே கம்பேரிசன் வந்துடும் இல்லையா பழைய கதையை பார்த்துட்டு இப்போ எனக்கே வந்து உடன்பாடு இல்லை இந்த புது மாயனாக நடிக்கிறதுல ஏன்னா இவன் வேற அவனை வந்து அந்த ஒரு மாயனை பார்த்தவங்களுக்கு இந்த மாயை எப்படி ஒத்துக்க போகிறாங்க இவன் டோட்டலாக வேற ஒரு மாயன் இவன் மாயன் தான் பேர் இந்த வழியை பட் இவன் வேற ஒரு ஆள் இவன் ஸோ நமக்கே அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும் பார்க்குறவங்க எவ்வளோ நம்மளை விட பார்க்குறவங்க தான் ரொம்ப இன்வால்வ்டாக ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க அதாவது ரசிகர்கள் தான் வந்து ஒரு சீரியலை இன்னும் ஆர்வமாக நம்ம நடிச்சிருவோம் மறந்துடுவோம் ஆனால் நடிகர்கள் தான் ஐ மீன் அது பார்க்குறவங்க தான் கதையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த கதையோடவே வாழ்வாங்க ஸோ அதனால தான் வந்து அவங்களால டக்குன்னு வந்து மாற்றினா ஏற்றுக்கவே முடியாது ஒரு சீரியல் முடியுதுன்னா ஐயோ எப்படி முடிப்பீங்க முடிக்காதீங்க இவங்களை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஜெனுவினான ரீசன் ஏன்னா தே ஆர் வாட்சிங் இட் லைக் அ லைஃப் ஒருத்தரவங்களுடைய வாழ்க்கையாக அவங்க பார்க்குறாங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆர்கியூபே பண்ணக்கூடாது அந்த விஷயத்தில் ஏன்னா நம்மளோட ரொம்ப சீரியஸாக அதில் இன்வால்வ் ஆனவங்க அவங்க தான்
நம்ம வந்து நடிக்கிறோம் அப்போ அடுத்த வேலைக்கு போயிடுறோம் பட் அவங்க தான் அதை மீம்ஸ் போடுறதுலேருந்து கமெண்ட் போடுறதுலேருந்து அதை கட் பண்ணுறதுலேருந்து நம்மளோட அதை ரொம்ப ட்ராவல் பண்ணுறது இதை பார்க்குற ரசிகர்கள். ஸோ நீங்கள் தான் இந்த நாமருவரை வந்து இவ்வளோ கொண்டு போய் ரீச் பண்ணீங்க அண்ட் இந்த நாமருவர் தூவியும் அதே அளவுக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஒரு என்ன சொல்கிறது, நாமருவர் நமக்கிருவர் சீசன் ஒன் முடிஞ்சது உண்மையிலேயே எனக்கும் ரொம்ப வருத்தம். ஏன்னா அது ஒரு ஒரு ஃபேமிலியாக நாங்கள் இருந்தோம், அதுதான் உண்மை. அந்த டீம் வந்து நாங்கள் நிறைய விஷயம் வெளில ஷேர் பண்ணல. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, நாங்கள் டூர் போனது, இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான மொமெண்ட்ஸ் எங்கள் எல்லாருக்குமே. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம். அது வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்டு தேவி கேரக்டரில் பண்ண ரக்ஷா வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு, இதை எப்படி அவங்க கேரி பண்ண போகிறாங்கன்னு. பட் இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அந்த ஒரு கேரக்டர் மூலமாக. ஸோ அது கம்ப்ளீட்டாக அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன், அவங்களோட டெடிக்கேஷன் அண்ட் அவங்களோட ஒர்க் பண்ணது வந்து பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு லாங்குவேஜே தெரியாமல் வந்து ஒரு 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 கேரக்டர் வந்து லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு கேரக்டரையும் கற்றுக்கிட்டு எங்கள் டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் இன்னொரு டஃப்பான டாஸ்க்கு. ஸோ அதையும் பண்ணிட்டு ஃபேமிலியும் ஊரில் ஒரு ஃபேமிலி அங்கே போய் அவங்க போய் மேனேஜ் பண்ணோம், அங்கே ஒரு சீரியல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ ஒர்க்கை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சவால். அது வந்து அவங்க ரொம்ப சூப்பராகவே பண்ணாங்க. எங்கேயுமே வந்து அவங்களால ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு விஷயமோ வந்ததே இல்லை. ஸோ ஒரு தரோ ப்ரொஃபஷ்னல் ஆக்ட்ரஸ் அவங்க. ஐ விஷ் ஹர் வெரி ஆல் த வெரி பெஸ்ட். ரக்ஷா, நீங்கள் உங்களுக்கு இந்த நியூஸ் வந்தால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை ஏற்றுக்குங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இது வந்து ஒரு சின்ன வட்டம்தான். நான் கன்னடத்தில் நடிப்பேன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் திருப்பி தமிழில் நடிப்பீங்க. அப்படி நடிக்கும்போது எங்கேயாச்சும் உங்களை நான் நம்ம ரெண்டு பேர் திருப்பியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. So looking forward to that and all the very best to you, Raksha. It was a pleasure working with you and please stay in touch. Adhe mari Rashmi Thamarai Raksha oru oru type of acting na Rashmi undu vera oru type. Namba inna da prepared panni ponalum Rashmi undu oru on the spot la adikira oru aal, oru ஸ்பான்டேனியஸான ஒரு ஆள். அவங்க ப்ரிப்பேர்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் அவங்க நடிக்கும்போது வேறு லெவலில் இருக்கும். அவங்க ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன்லாம் கொடுத்து நம்மளை ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் ரஷ்மிகிட்ட ரொம்ப வியந்த ஒரு விஷயம். ரெண்டு பேருமே வேறு வேறு ஒரு பர்சனாலிட்டி. ரஷ்மி வந்து இன்னொரு போல்டான ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, ரியலாக பார்த்தீங்கன்னா இவங்க தேவி கேரக்டராக இருப்பாங்க, பர்சனாலிட்டி வைஸ் அவங்க தாமரையாக இருப்பாங்க. பட் கேரக்டராக பண்ணும்போது ரெண்டு பேரும் மாற்றி பண்ணியிருக்கேன். நாங்கள் நிறைய பேர் டேரன் டேரக்டரும் ஆள் மாறி கேரக்டர் பண்ணி எப்படி பண்ணுதுங்க பார்த்தியா, ஷார்ட் இல்லாத போது இது தேவியா இருக்கு அவங்க இருக்கு, ஷார்ட்னு வரும்போது அப்படியே எப்படி கேரக்டராக இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு தேவியாகவும் கேரக்டராக அதை மாற்றி பண்ணும்போது தாமரையாக அது டோட்டலாக உல்ட்டாவாக சட்டிலாக பண்ணது வந்து அவங்களுடைய ஒரு பெரிய திறமை. அவங்கக்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் எப்படி இந்த ஸ்பான்டேனியஸில் வந்து அடிக்கிறது. அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. ஸோ ரஷ்மி தேங்க்யூ ஸோ மச், உங்களோட ஒர்க் பண்ணது இட் வாஸ் வெரி ஒரு ப்ளஷர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அகெயின் சொன்ன மாதிரி இது ஒரு சின்ன உலகம், திருப்பி நம்ம எங்கேயாச்சும் மீட் பண்ணோம், திருப்பி ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அமையணும். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அண்ட் அதே மாதிரி இதில் நடித்த அப்பாக்கள், நான் நிறைய பேசியிருக்கேன் குஸ்தி டாடி பற்றி, பாம்பே டாடி, சந்திரபாண்டி சார், இவங்க எல்லாருமே வந்து மதுமோகன் சார், சந்திரபாண்டி, அவங்க எல்லாருமே பெரிய கைடன்ஸ் நமக்கு, பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட். நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அவங்க ஸ்பாட்டில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்க கதைகள்லேருந்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு யூனிக்கான கேரக்டர், எல்லாருமே பயங்கர சின்சியர். இந்த மூணு பேர் சொன்னோம் இல்லையா, அந்த அப்பாக்கள் செம்ம சின்சியர். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் எப்படி தொழில் பக்தியாக இருக்கணும்ட்டு. அவ்வளோ அட்டகாசமாக அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த டைம் கூறுவாங்க, அவங்களோட விஷயங்களை ஒரு அதை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷனில் இது பிரச்சனை அது பிரச்சனை இன்னும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அட்டகாசமான கோஆப்ரேஷன் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ்.
அதனால தான் இந்த வயசுலயும் அவங்க வந்து இன்னும் ஆக்டிவா இந்த மாதிரி சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு பெரிய லேர்னிங் அவங்க கிட்ட இருந்து கிடைச்சது. அதில் நடித்த அம்மாக்கள் செல்வி செல்வியும் வந்து பயங்கரமாக கலாட்டா பண்ணியிருப்போம். மாயனும் எப்படி அவங்க அம்மாவும் செல்வியும் இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நான் அவங்ககிட்ட கலாட்டா பண்ணிட்டே இருப்பேன். அவங்கள அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. நிறைய வீடியோ கூட பண்ணி போட்டிருக்கேன் ஸ்பாட்லேருந்து. ஸோ அவங்க அதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதே மாதிரி கௌரிமா மாய அரவிந்தோட அம்மா, ஸோ அவங்களும் எங்கூட மாப்பிள்ளையில் பண்ணாங்க. அப்புறம் நாமிருவர் ஒன்ல பண்ணாங்க. இப்போ நாமிருவர் டூலையும் பண்ணுறாங்க, வேற ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணதும் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். சில சீன்லாம் பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறைச்சிடக்கூடாதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அனுபவம். லைக்வைஸ் இந்த மாதிரி அந்த கதையில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரம் லிங்கம் லிங்கம் வந்து இது ஆக்சுவலாக டூலையும் பண்ணுறாரு. அதில் ஒரு கொஞ்சம் வில்லனாக வந்து காமெடி பண்ணுறோம். இந்த வாட்டி பயங்கர சீரியஸ் வில்லனாக இதில் பண்ணுறாரு மாசாணி அப்படின்னு ஒரு கேரக்டரில். இன்னொரு பர்சனலாக நான் மிஸ் பண்ணுறது வந்து ரைட்டு. நாமிருவரில் வந்து ரைட்டு வந்து சிவகாந்த் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தார். இதில் வந்து சிவகாந்த் பண்ண முடியல. ஸோ சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதுக்கு பதிலாக இன்னொரு கத்தி அப்படின்ட்டு ராஜு பண்ணுறாரு. இவர் கொஞ்சம் வித்தியாசம், ஏன்னா அந்த கேரக்டரே வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான வேறு லெவலில் இருக்கும். உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் காத்துக்கிட்டுருக்கு அதில். ஸோ இப்படி அந்த கதையில் வர ஒவ்வொருத்தரும் சசி இதுலேயும் இருக்கார். ஆனால் அவர் தான் ஃபாரினில் போய் மாட்டிக்கிட்டார். கார்த்திக் கேரக்டரில் வந்தார். என் தங்கச்சியாக வந்த வனிதா அவங்களும் அவங்க ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக என்டர்டெய்னிங்காக ஒரு பப்ளி. அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பயுமே இருக்கும். அக்காவாக நடித்த கல்பனா, தம்பியாக நடித்த மதன், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்பை வந்து எப்பயுமே நமக்கு உணர வைப்பாங்க, பாசிட்டிவாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் உண்மையிலேயே இந்த வாட்டி இந்த சீசனில் மிஸ் பண்ணுவேன். வந்தா கலாட்டாவா, அவங்கள நான் விருப்பத்துறது, அவங்க என்ன விருப்பத்துறது அப்படின்ட்டு இருக்கும் ஆன் தி ஸ்பாட்டில். ஸோ அதெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன். அண்ட் ஓவராலாக தாத்தா பாட்டி அதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களோட சேர்ந்து பண்ண அந்த சீன்ஸ் எல்லாமே மறக்க முடியாத காட்சிகள். ஸோ இப்படி அதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். பெரிய அனுபவம். அண்ட் அந்த அனுபவத்தை தந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ட்ராவல் பண்ண இது இன்னும் அந்த சீரியலில் பண்ண மற்ற பேரை நான் பேரை விட்டுட்டேன்னா பர்சனலாக நான் அவங்களுக்கு கால் பண்ணியே நான் அவங்களை விஷ் பண்ணுறேன். அண்ட் ஆமாம், தேவிகா தான் நீ சீரியலே பார்ப்பேன். அம்மாவா இல்லை என்ன? ஹலோ 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 ஏ மாயன் ப்ரோ, எங்கள் கேரளா இருக்கலா? யாங்கா கேரளா இருக்கு? சாரி நான் சரியாக படிக்க வரல எனக்கு. ஹலோ செந்தில் சார், இது ஈஸியாக மனசுன்னு ஒருத்தன் கும்பிடுறாங்க. ஹாய் மீனு, வணக்கம் சக்திவேல், ஹாய் குட்டி, ஹாய் ஆனந்த் ஆனந்த், ஹாய் மாயன். கெட்டப்பில் கத்திக்கு கொடுக்காம இருந்திருக்காமே. நீங்கள் பார்க்கும்போது வேறு மாதிரி ஃபீல் பண்ணிப்பீங்க. அது ஏன் கொடுத்தாங்க நீங்கள் பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த சர்ப்ரைஸை நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இப்போயே நான் சொல்ல விரும்பல. ஹாய் செந்தில், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் நான். ஹாய் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? ஹாய் மணலி, மணலி பொண்ணு. வித்யா, ஹாய் வித்யா. ரக்ஷா கூட வாங்க. நீங்கள் சொல்கிறது நியாயமே இல்லை. எப்படி அவங்க பெங்களூரில் இருக்காங்க, நான் ரக்ஷா கூட வாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? நீனி ஒன் த பெஸ்ட் இன் விஜய் டிவி சீரியல், ஐ அக்ரி டு இட். எஸ், என்னோடய இதுலேயும் அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். சார் டூயல் ரோலா நீனி டூவில்? ஆமாம், இதுலேயும் அந்த ஆஸ் த நேம் கோஸ், இதுவும் நீ நாம் இருவர் நமக்கிருவர் டூயல் ரோல் தான். ஆனால் அந்த டூயல் ரோல் எப்போ வரேன்னு எனக்கே தெரில. இப்போதைக்கு ஒரு மாயன் இருக்கிறாரு, ஆனால் அந்தவே பழைய மாயன் இல்லை. இதில் ஒரு மாயன் இருக்கார் இந்த கதைக்குன்னு ஒரு, இது கதையே வேறு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு புது கதை. இந்த புது கதையில் இருக்கிற ஒரு மாயன் இருக்கிறாரு. அந்த அந்த நீனி டூவுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேர் மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் ஹாய் ப்ரோ, நம்ம பிக் ஃபேன், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் கண்ணம்மா, ஹாய் ஏர்னஸ்ட், ஹாய் பாத்தி, ஹாய் யுவன், ஹாய் கனி, எப்படி இருக்கீங்க? ஹாய் கால் மீ, ஹாய் நெக்ஸ்ட் ஹீரோயின் யார்? ஓகே, நெக்ஸ்ட் ஹீரோயின் உங்களை ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க.
தெரிஞ்சிருக்கும். அகெயின் விஜய் டிவிக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம். பெஸ்ட் ஆக்ட்ரஸ்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க விஜய் டிவிலேயே. ஸோ ரச்சிதா வந்து இந்த சரவணன் மீனாட்சி 1 & 2 வந்து இப்போது நீனி 2 வந்து மகா அப்படின்னு ஒரு கேரக்டரில் வராங்க. ஒரு ஸ்கூல் டீச்சராக வராங்க. அவங்களுக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஏன்னா மாயன் பயப்படுற ஒரே ஆள் வந்து இந்த உலகத்தில் மகா மட்டும்தான். இந்த கதையில் வேறு யாருக்குமே அவன் பயப்படுறதும் கிடையாது, மரியாதை கொடுக்குறதும் கிடையாது. ஸோ அவன் பயப்படுற ஒரே ஆள் வந்து மகா தான். ஸோ அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோலில் வந்து மகா வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் நம்புகிறேன். இது வரைக்கும் சோஃபார் ஆரம்பித்து போயிட்டுருக்கு, நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது. பாருங்கள் இந்த ரெண்டு காம்பினேஷன், புது காம்பினேஷன் எப்படி இருக்குன்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்ரீஜா மேம் கூட பேர் பண்ணிக்கலாமே, எனக்கு ஆசை தான் சார், எனக்கு ஆசை தான். என்னென்னா நான் ப்ரொடியூசர் கிடையாது, விஜய் டிவி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா. ஸோ அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க, நம்ம ஒரு ஆக்டர் தான், நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்வாங்க. உங்கள் கூட யார் நடிக்கிறாங்க, நான் வந்து சார் இவங்க தான் என் ஹீரோயின் வேணும், அவங்க தான் எனக்கு ஹீரோயின் வேணும்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க வந்து ஒன்று டிசைட் பண்ணுவாங்க ஒரு ஒரு கதையில். அண்ட் ஸ்ரீஜாக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு சீரியல் பண்ணுறதுல அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு அதில் ஒரு இந்த மாதிரி வெப்சீரீஸு இல்லை ஒரு ஷார்ட் ரோல்ஸு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றாங்க. அவங்கக்கிட்ட போய் நிறைய சீரியல் ஆஃபர்ஸும் வந்துச்சு அவங்களுக்கு, என் கூட பேர் இல்லாமல் தனியாகவே லீடாகவே வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா ரெண்டு பேருமே நடிக்க போயிட்டாங்கன்னா குடும்பம் பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அது ரொம்ப லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டம் சார். நீ நினைக்கிற மாதிரி சீரியலும் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக் ஆகிடும். ஏன்னா ஷூட்டிங்கில் 12 மணி நேரம் இருக்கணும். ஸோ இவங்களுக்கு மேக்கப் போட்டு மேக்கப் கழிச்சு ஷூட்டிங் லொக்கேஷன் போயிட்டு, ஸோ ஒரு 16-17 hours அவங்களோட டைம் போயிடும். அதில் அவங்க தூங்கணும் எப்படி, ஸோ அது ரொம்ப ஹெக்டிக் அவங்களுக்கு. ஸோ அதனால் சின்ன ப்ராஜெக்ட்ஸு, ஷார்ட் ப்ராஜெக்ட்ஸு, ஷார்ட் ஃபிலிம்னு அந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஓகே. வெப்சீரீஸு அந்த மாதிரின்னா அவங்க ரெடியாக இருக்காங்க பண்ணுறதுக்கு. அதனால தான் ஃபுல் ஃப்ளெஜாக சீரியல் கமிட் பண்ணல. அது அதோட ஒர்க் டைமிங் வந்து ரொம்ப சவால். அதுதான் வாட் யூ திங்க் அபவுட் இஏ 20? இப்போ தான் நான் அதை பற்றி நிறைய கேள்விப்படுறேன். தப்புன்னா தப்பு தானே. ஸோ அதனால் அது அதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல. நிறைய வீடியோஸ் பார்க்குறேன், நிறைய பேர் அதை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறாங்க, அது தப்புன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறதும் ரொம்ப நியாயமாக இருக்குது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஸோ தப்புன்னும்போது அது நம்மளுக்காக சொல்லும்போது நம்மளோட எல்லாரோட சேஃப்டி தான். அரசாங்கன்றது யார், நம்மளை மாதிரி ஆட்கள் சேர்ந்து தானே அரசாங்கம். ஸோ அவங்களோட மக்களும் இங்கே தானே இருக்கிறாங்க, அவங்களுடைய குடும்பங்களும் இந்த ஊரில் தானே இருக்குது. எல்லாருக்காகவும் தான் சொல்கிறாங்க, நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது நல்லதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை ஏற்றிக்கிட்டு தான் ஆகும். நோ செகண்ட் ஒப்பீனியன். தக்காளி ஜூஸ் போடுவீங்கன்னு ஒரு வாட்டி சொல்லுங்கள், தக்காளி ஜூஸை போட்டுருவேன். ஆனால் இந்த மாயனுக்கு அந்த டைலாக் இல்லை. நீங்கள் யாராச்சும் நல்ல டைலாக் இருந்தால் சொல்லி எனக்கு ஒரு பஞ்ச் டைலாக். இன்னும் இந்த மாயனுக்கு வந்து தக்காளி ஜூஸ் போட்டுருவேன் தாண்டி ஒரு பஞ்ச் பிடிக்க முடியல. ஸோ அதனால் சோஃபார் இந்த புது மாயனுக்கு எந்த பஞ்சுமே இல்லாமல் இருக்குது. தயவு செஞ்சு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள் ஒரு பஞ்ச் டைலாக். வை யூ ஹாவ் சேஞ்ச் த ஸ்டோரி லைன், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக டியூன் இன் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை அப்படியே நான் சேவ் பண்ணி போடுறேன், ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பாருங்க. ஏன்னா ஒரு 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கு. திருப்பியும் சொன்னேன்னா இப்போ பார்த்துட்ருக்குறவங்க போர் அடிச்சிடும். ஸோ அதனால் சேவ் பண்ணும்போது யூ கேன் கம் அண்ட் வாட்ச் இட். மிஸ் மாயா, ஈவன் நானும் மொக்கையாக ஃப்ளாப் ஆக போ. இதே தான் சார் ஒவ்வொரு சீரியல் ஆரம்பிக்கும்போது சொல்லுவாங்க சில பேர். அவங்களுடைய வாழ்த்துக்களோ என்னவோ தெரில, அது நல்லபடியாகவும் பழிக்கும். ஸோ நம்ம நல்லதுன்னு நினச்சி தான் பண்ணுறோம், அதுக்கு மேலே கடவுள் இருக்கார் என்ன சொல்கிறது. ஆல் த பெஸ்ட் ஃபார் மீனி 2. தேங்க்யூ, தேங்க்யூ கீத்து. நீனி ஓல்ட் வராதா, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் அகெயின் இந்த வீடியோ திருப்பி போஸ்ட் பண்ணுறேன். ஹரிஷ், ஓகே டன் ப்ரோ, பஞ்ச் கொடுக்கலாம். தேங்க்யூ, பஞ்ச் கொடுங்க. அண்ணா எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இதில் அரவிந்த் கிடையாதா? அரவிந்த் இருக்கார், ஆனால் கொஞ்சம் லேட்டராக வர்றாரு. அரவிந்தாக வரல, மேபி வேறு யாராச்சும் வருவார். நீங்கள் நினைக்கிற அந்த டாக்டராக இருக்க மாட்டார் இந்த வாட்டி, ஃபார் ஷுர். ரஷ்மி சிஸ்டர் கூட லைவ் வாங்க. ஓகே, இது ஒரு அநியாய கேள்வி. பாஸ் எப்படி
நீங்கள் அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க, அப்புறம் ஐ வில் திங்க் அபவுட் இட். வாட் ஹேப்பன் டு ரக்ஷா சிஸ்டர்? அவங்க ஐ ஹோப்ஃபுல்லி சிங்க அவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஊரில் தான் இருக்கணும். மற்றபடி இதில் ஏன் இல்லைன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ண, நீங்கள் போஸ்ட் பண்ணுறேன் திருப்பி பாருங்கள். மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் லைக் யுவர் சீரியல் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச், ப்ளெஷர். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னுடைய ரிகார்ட்ஸை சொல்லுங்கள். நீனி ஒன் இஸ் தி பெஸ்ட் தேவி அக்கா கேரக்டர். ஐ திங்க் அவங்க இனி கேரக்டர் நல்லாவே பண்ணுவாங்க, அவங்க ஏன்னா சச்ச டேலண்டட் ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. இது வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் அவங்க கண்டிப்பாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா கூட ஒர்க் பண்ணதுனால எங்களுக்கு தெரியும். ஸோ ஐ விஷ் ஹர் ஆல் தி வெரி பெஸ்ட். இன்னும் நல்ல கேரக்டர்ஸ் அவங்களுக்கு வரணும், அதுதான் சீரியலில் அதுதான் ஒரு சேலஞ்ச். நமக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல கேரக்டர்ஸ் சினிமா மாதிரி இருந்தால், ஏன்னா ஒன்ஸ் நம்ம கமிட் பண்ணோம் ஒரு 2 இயர்ஸ் வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ சீரியல் படம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் பண்ணிடலாம், வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணிடலாம், சீரியல் அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால் கிடைக்கிற ஒரு கேரக்டர் நமக்கு ஏற்ற மாதிரி ஒன்று அமைஞ்சதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், அது அவங்களுக்கு அமையணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஐ அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ பரத் உல்வரின் தட்னா தரந்துருவ தன் தரந்துருவ தாராந்துருவ ஆ தட்னா தாராந்துருவ கொஞ்சம் மதுரையாக இருக்கட்டும், மெட்ராஸாக வேணாம், நல்லா இருக்கு. ஆனால் தட்டா தாராந்துருவேன்லாம் வந்து மெட்ராஸ் பாஷையில் கொஞ்சம் இதுவும் மதுரையில் நடக்கிற கதை தான், அதனால் தட்னா தாராந்துருவேன்ற மாதிரி மதுரையில் ஒன்று சொல்லுங்க. ஒரு வாட்டி மிர்ச்சி செந்தில் மாதிரி, இதுதான் மிர்ச்சி செந்தில் தான் நான் பேசுகிறேன், இப்படி தான் நான் லைஃப்லேயே பேசுவேன் நான். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் நியூ ப்ராஜெக்ட், தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் மீ மேக்ஸ். ஹே மேக்ஸ், விஜய் சீரியல் ட்ரால்ஸ் நீனியோட அஃபீஷியல் ட்ரால் பேஜ் மாங்கா மங்காவா சரியில்ல, ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டினியூ ஆக ஆகுமா ஆஃப்டர் கொரோனா? ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஹாய் 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 செண்பகா, ஹாய் பாபா, ஹாய் சிக்கி, ஹாய் ஸ்மார்ட் ரதி, ஹாய் ஹாய் ஹாய். ஸோ நீனி ஒன் என்ன டிஃப்ரென்ஸ் நீனி டூ வந்து அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி. ஃபஸ்ட்டு நீனி ஒன்னில் வந்து ஒரு அண்ணன் தம்பி அவங்களோட லைஃபு அவங்களுடைய ஃபேமிலி அப்படி இருந்துச்சு. இதே இதில் வந்து ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்களோட ஃபேமிலி, அதாவது மெயினாக மாயன் ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஒரு ஃபேமிலி இவருக்கு அட்டாச்சே கிடையாது, அந்த ஃபேமிலியோட இவர் டோட்டலாக அட்டாச் கிடையாது ஒரு சில ரீசன்ஸ்னால. எப்படி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இவர் வந்து அந்த ஃபேமிலியோட திருப்பி இணையணும்னு ஒரு கட்டாயம் வருது, அதுக்கு எப்படி அவர் எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்கிறாரு, எப்படிலாம் ஏமாற்றி எல்லாரையுமே யூஸ் பண்ணுறாருன்றது தான் கதை. அதில் ஹீரோயினையும் ஏமாற்றிடுவார், ஹீரோயின் அப்பாவை ஏமாற்றிடுவார், இவங்க அப்பா ஏமாத்துவார், எல்லாரையுமே ஏமாத்துறது தான் ஒரு வேலை. ஸோ அதனால் அது எப்படி ஏமாற்றி ஒரு கட்டத்தில் இவர் எப்படி மாறுறாருன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன், மேபி கதையாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். நான் ஏன்னா எனக்கு நான் அப்படி நினச்சி புரிஞ்சிக்கிட்டுருக்கேன், அதனால் அப்படி சொல்கிறேன். எல்லா கதையுமே நான் சொல்கிறதும் கரெக்டு கிடையாது, உங்களை சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், பட் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் வீக் முடியும் போதே இந்த கதை ஆஹா இது வேறு கதை அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுவீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 எபிசோடுக்கு அப்புறம் இந்த கதை நீங்கள் வேறு கதைன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். மதுரை ஸ்டைலில் பேசுங்க, பொடியா ராவி பொடிய ராவி புடுவேன் பொடிய ராவி புடுவேன் மதுரை ஸ்டைலில் பொடிய ராவி புடுவேன் அப்படின்னு தூவி புடுவேன் பொடிய ராவி புடுவேன் நல்லாயிருக்கே. இன்னும் பெட்டராக தான் எதிர்பார்க்குறேன். மிஸ் யூ செந்தில் அண்ணாவா, ஐ எம் தேர் வெரி மச். நீனி டூ சரவணன் மீனாட்சியோட ஆர் பார்ட் கண்டிப்பாக கிடையாது, அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியல. யுவர் ப்ரொப்போசல் சீன் இன் சரவணன் மீனாட்சி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் சீன், தேங்க்யூ. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் சீன் டீம் சீனும் அதுதான், அதுவும் அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அழுகிற சீன் அது ஆல் டைம் ஃபேவரட். வெயிட் ஃபார் ஜியா, கண்டிப்பாக ஜி. வெங்கடேஷ் குட் ஈவினிங், ஸ்வீட்டி லெஸ்னா சிரஞ்சீவ் அனுஷா ஹாய் அனுஷா, ஹாய் கார்த்திக், ஹாய் ரூபி, ஹாய் அரவிந்த், அண்ணா வி நீட் சரவணன் மீனாட்சி வேணும் தெரில.
லைஃப்ல எப்படி போகுதுன்னா சூப்பரா போகுது. சிவசங்கரன் சிவசங்கரன், ஹாய் சிவசங்கரன். ஓவியா பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ ஓவியா, தேங்க்யூ தேங்க்யூ. டபுள் கலர் ஷர்ட் அண்ட் வேஸ்டி இல்லையா? காஸ்டியூம் நீங்க ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. எஸ், இந்த வாட்டி அந்த காஸ்டியூம் இல்லை. அந்த மாயனை ரொம்ப டைல்யூட் பண்ண வேணாம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அது சில இடத்துல வந்து சிலதை நம்ம இங்கே இடத்துல வந்து பொறுத்துனா அது ரொம்ப கம்பேரிசன்லயே இருக்கும். அது அதனால அந்த கம்பேரிசனை குறைக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த பழைய மாயனுடைய கேரக்டரையும் கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த காஸ்டியூம் எல்லாமே கொஞ்சம் மாற்றிருக்கு இதில். அதனால் அந்த பழைய மாயன் இல்லை, அது இது புது மாயன் புது காஸ்டியூம். ஸ்ரீஜா அக்கா எங்கே? ஸ்ரீஜா அக்கா அவங்களுடைய பூனைக்குட்டிங்களோட பயங்கர ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹாய் ஹேமந்த் குமார், எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் இதில் நீனி டூவில் யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க? நான் சொன்னேன் ரச்சிதா மகாலட்சுமி வந்து இதில் ஹீரோயினாக பண்ணுறாங்க. மகான்ற கேரக்டர்லேயே பண்ணாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி இல்லை, அதனால் இந்த கதையிலையுமே அவங்க பேர் மகாலட்சுமி. மாயனுடைய மாமா கேரக்டரில் இதில் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நடிக்கக்கூடாது, 10 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நடிக்கக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கவர்மெண்ட்டில். ஸோ அதுக்கு உட்பட்டு இருக்குது. ஸோ அதனால் அப்பா கேரக்டரில் வந்து நம்ம மீனா கோபிநாத் இருக்கார் இல்லையா, அவருடைய அண்ணன் பிரபாகரன். ஸோ அவர் அப்படியே கோபிநாத் மாதிரியே இருக்கார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. கொஞ்சம் எனக்கு பார்க்கும்போது அப்படியே கோபியை பார்க்குற மாதிரியே இருக்கும். மீனா கோபி மீனா அவ்வளோ நிறைய ரிசம்பிளன்ஸ் அவருக்கும் இவருக்கும் இருக்குது. ஸோ அவர் வந்து ஹீரோயின் அப்பாவை பண்ணுறாரு. மாயனுடைய அப்பாவா சிவன் சார் பண்ணுறாரு. அப்புறம் சவிதா மேடம் மாயனுடைய சித்தி கேரக்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாயனுக்கு இதில் மூணு தங்கச்சி இருக்குது. ஸோ காயத்ரி சரவண மீனாட்சியில் ஃபஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் பண்ணவங்க பண்ணுறாங்க. ஜனனி பண்ணுறாங்க, வைஷ்ணவி. ஸோ மூணு பேர் வந்து இதில் தங்கச்சிங்களாக பண்ணுறாங்க. லிங்கம் பண்ணுறாரு மாசாணின்ற கேரக்டரில். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் குட்டி குட்டி, நான் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்த்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச முக்கியமான சில கேரக்டர்ஸ் சொல்லியிருக்கேன். இது தாண்டி சில முக்கியமான கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கதையில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வீக் பார்க்கும்போதே அவங்க எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்துருவீங்க. அப்போது இன்னொரு லைவில் அவங்கள பற்றிலாம் நான் சொன்னால் ஒன்றும் புரியும் உங்களுக்கு. சொட்ட சித்தப்பு இல்லையா இருக்காரு? அந்த அடி சொட்ட சித்தப்புலாம் சொல்ல முடியாது, அவர் பயங்கர வில்லனாக இருக்கார். டெரர் அப்படியே மாசா நீங்கள் அவரும் லுக்கெலாம் மாற்றி எனக்கே வித்தியாசமாக இருந்தார். நான் ஃபஸ்ட் டே பார்த்து என்ன சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க, அவர் என்ன பார்த்து நீ என்னப்பா நீ எப்படி இருக்க அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியம். நான் ஃபுல்லாக தாடி, அவர் ஃபுல்லாக தாடிலாம் எடுத்துட்டார் அவர். ஸோ லுக்கே வேறு மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ அது ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும் அவருக்கு. நீனி டூ மாறி பேசுங்க. நீனு மாயன் அதே தான். ஏய் யார் தெரியும்ல புதுசாக மாயா வந்துருக்கீங்க, மாயன் 2.0. போன மாயனுக்கு இந்த மாயனுக்கு வித்தியாசம்னா தாடி தான், அப்புறம் காஸ்டியூம் தான். ஆனால் அதை விட பெரிய வித்தியாசம், அந்த மாயன் பாசக்காரன், இவன் பயங்கர மோசக்காரன். அவன் வந்து என்னதான் வந்து மோசம் பண்ணாலும் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் அவன். இவன் வந்து குடும்ப எக்கேடு கேட்டால் அந்த அவனுக்காக என்ன வேணால் செஞ்சுப்பான். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் இவன். ஆனால் ஸ்டில் இவன் என்னதான் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவன் குடும்பத்துக்காக பண்ணாலும், ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது, அந்த ஃப்ளாஷ்பேக்னால அந்த மாதிரி நடந்துக்கிறான். பட் இவனும் வந்து மனதளவில் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். பட் குடும்பம்னு வரும்போது அவன் ரொம்ப பாசமாக இருப்பான், இவன் பயங்கர கன்னிங்காகவே இருப்பான். ஸோ அது ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இவனுக்குள்ளே. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ரெண்டு வேறு வேறு மாயன்னு. இந்த மாயனை ஆரம்பத்தில் கொஞ்சம் பிடிக்காமல் போகலாம், அது பயமும் இருக்குது. பட் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மாயனுக்கும் இந்த மாயனுக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நாளைக்கு வரைக்கும். ஸோ நாளைக்கு 7 மணிக்கு விஜய் டிவியில் வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஹாட் ஸ்டாரில் நேரில் பார்க்கணும்னா ஹாட் ஸ்டாரில் பாருங்கள். அண்ட் அகெயின் ஐ ரிக்வெஸ்ட் யூ, என்னென்னா நீனி ஒன்றுக்கு நீங்கள் என்ன ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் கொடுத்தீங்களோ, எப்படி ஒரு அதை அணைச்சி அரவணைச்சிங்களோ, அந்த மாதிரி நீனி தூவியும் அரவணைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே வருத்தம் தான் நீனி ஒன் வந்து இப்படி அப்ரப்டாக நின்று போச்சே, என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு வருத்தம். அது டினையே பண்ண முடியாது. பட் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இந்த கொரோனானால நம்ம அந்த கொரோனானால தான் ஆச்சுது. பட் அதையே நம்ம நினச்சிட்டு உக்காந்துருக்கவே முடியாது.
லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஒரு 70 குடும்பங்கள் ஒரு 4 மாதம் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்படின்னும்போது திருப்பி நம்ம ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் எல்லாருக்கும் கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் இந்த நீ டூ. ஸோ இந்த முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் இந்த லைவில். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு பார்த்துட்டு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய், தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் ஜாயின் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புனவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. See you sometime and all the best. மறக்காமல் சேஃபாக இருங்க. மாஸ்க்கு வெளில போனீங்கன்னா மறக்காம மாஸ்க் போட்டு போங்க. அலட்சியம் மட்டும் வேணாம், எனக்கு வராது எனக்கு ஒன்றும் ஆகிடாது அப்படின்ற அலட்சியம் மட்டும் வேணாம். யாருக்கு வேணால் கொரோனா பாதிப்பு வரலாம், அண்ட் யாருக்கு வேணால் அது வந்த கொரோனாவை ஈஸியாக நம்ம கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்தால் ஈஸியாக க்யூரம் பண்ணிடலாம். ஸோ அதுதான், ஸ்டே சேஃப், டாடா.